फ्रेंड्स, रिलीज ऑफ टेंटेटिव आंसर की एंड देन ऑब्जेक्शन ट्रैकर नोटिफिकेशन एज पर द नोटिफिकेशन नवंबर 19 2019 डेट 27/11/2019 टीचर रिक्रूटमेंट कंडक्टेड द कंप्यूटर बेस्ड एग्जामिनेशन फॉर डायरेक्ट रिक्रूटमेंट ऑफ लेक्चरर्स इंजीनियरिंग एंड नॉन इंजीनियरिंग गवर्नमेंट पॉलिटेक्निक कॉलेजेस फॉर द ईयर 2017 फ्रॉम 18 फ्रॉम 8/12/2021 टू 13/12/2021 நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2018 பேட்ச்காக நமக்கு இப்போ 8/12/2021லேருந்து 13/12/2021 வரைக்கும் எக்ஸாம் நடந்துச்சு. அதில் வந்து போர்டு வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ விட்டுருக்காங்க. அதில் மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தது அதுக்கு நம்ம அப்ஜெக்ஷன்ஸ் ப்ரெசென்ட் பண்ணலாம். மாதிரி ரெப்ரஸன்டேஷன் ரிகார்டிங் பப்ளிஷ்டு கீழ வந்து நமக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் சொல்லலாம். கேண்டிடேட் சுட் சப்மிட் தி அப்ஜெக்ஷன் அண்ட் ரெப்ரசென்ட் ஒன்லி த்ரூ த ஆன்லைன் இந்த கிவன் ஃபார்மேட். அந்த ஃபார்மேட் நம்ம அதுக்குள்ளே போனாலுமே இருக்கு. அதில் இந்த டிஆர்பி வெப்சைட் வித்தின் ஸ்டிப்புலேட்டட் டைம் டைம் பார்த்தீங்கன்னா 7/1/2022 ஆஃப்டர்நூன் டு 10/1/2022 ஆஃப்டர்நூன் 5:30 PM 7th-லேருந்து 10th வரைக்கும் நாளைக்கு ஆஃப்டர்நூன் 5:30 நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்மிஷன் சப்மிட் பண்ணணும். த கேண்டிடேட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு சப்மிட் தி அப்ஜெக்ஷன் ஆன் ரெப்ரஸன்டேஷன் ரிகார்டிங் த கீ ஒன்லி அகெயின்ஸ்ட் மாஸ்டர் ஆன்சர் கொஸ்டின் பேப்பர். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏதாவது மாஸ்டர் ஆன்சர் கீழே தப்பு இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்கள் பண்ணலாம். என்ன நல்லா பண்ணலாம்னா கொஸ்டின் நம்பர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பப்ளிஷ் இன் த டிஆர்பி வெப்சைட். ஃபார் எனி அப்ஜெக்ஷன்ஸ் கேண்டிடேட் சுட் கிவ் ப்ரூஃப் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் ஒன்லி. நீங்கள் அப்ஜெக்ஷன் கொடுக்கும்போது ஏதாவது டெக்ஸ்ட் புக்கில் இருந்தால் கொடுக்கணும், கைடை கொடுக்கக்கூடாது. மை கைட்ஸ் கரஸ்பாண்டிங் கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் அண்ட் நான் ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் வெல்லாம் புக்ஸ் வில் நாட் பி அண்டர்டைன் பை டிஆர்பி. நீங்கள் கைடு அதுக்கப்புறம் நீங்கள் படித்த அந்த கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. த ரெப்ரஸன்டேஷன் இன் எனி ஃபார்ம் இன்க்ளூடிங் இமெயில் குரியர் இந்தியா போஸ்ட் ஆர் அப்ளிகேஷன் இன் அ பர்சன் வில் நாட் பி என்டர்டைன்ட். நீங்கள் எந்த விதமான அந்த கொடுத்துருக்க ஃபார்மேட்டை விட்டு வேறு ஏதாவது ஃபார்மேட்டில் கொடுத்தீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சேம் ரெப்ரஸன்டேஷன்ஸ் வித்தவுட் எவிடன்ஸ் வில் நாட் பி என்டர்டைன்ட், தே வில் பி சம்மியர்லி ரிஜெக்டட். நீங்கள் ஏதாவது வேறு ஒரு ஃபார்மேட்டில் கொடுத்தீங்கன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கங்கிறாங்க. நான் உங்களுக்குள்ள ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். நமக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கு ரெண்டு கொஸ்டின் இருக்குது இங்கிலீஷில். அது என்னென்ன கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின் நம்பர் 42 அதில் ராங் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சிபி ஸ்னோஸ் காரியடர்ஸ் ஆஃப் பவர் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1964 அண்ட் நாட் கிவன் இந்த ஆப்ஷன்ஸ். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆன்சர் கிவன் த கீஸ் 1963 போட்டிருக்காங்க. இந்த கிரேக்ஸ் மார்க் வந்து இது கண்டிப்பாக கொடுக்கணும், அதனால எல்லாருமே இதுக்கு அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம். அதேமாதிரி பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா 86th கொஸ்டின் வந்து மல்டிபிள் கரெக்ட் ஆன்சர் இருக்குது. டிஎஸ் எலியட் அண்ட் ஐயர் ரிச்சர்ட்ஸ் ஆர் த பயனியர்ஸ் ஆஃப் நியூ கிரிட்டிசம். ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா எம்எஸ் நாகராஜன்ஸ் இங்கிலீஷ் லிட்டரரி கிரிட்டிசம்ல இருக்குது அண்ட் தியரியில் பேஜ் நம்பர் வந்து 119 அண்ட் எம்ஏஆர் அப்ரஹாம் எம்எச் அப்ரஹாம்ஸோட மாடர்ன் லிட்டரரி கிரிட்டிசம்னு இருக்குது அண்ட் தியரியிலே அதில் பேஜ் நம்பர் வந்து 621. ரெண்டு பேர் வந்து பயனியர்ஸ் ஆஃப் நியூ கிரிட்டிசம் யாருன்னா டிஎஸ் எலியட் அண்ட் ஐயர் ரிச்சர்ட்ஸ். அதனால் ரெண்டுத்துக்குமே மார்க் கொடுக்கணும். வந்து மல்டிபிள் ஆன்சர்ஸ் இருக்குது அதுக்குமே கிரேஸ் மார்க் கொடுக்கணும். ஸோ இந்த ரெண்டு ஆன்சருமே எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு ப்ளீஸ் என்ரோல் தட் ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் கெயின் 2 more marks. நமக்கு யாருக்குமே மார்க் மிஸ் பண்ணணும்னு தோணாது இல்லையா. எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு இதை பார்த்து போடுறதுக்கு தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு இங்கிலீஷ்க்கு 2 marks வேணும்னா எல்லாருமே இதை அப்லோட் பண்ணுங்கள். தென் ஆட்டோமேட்டிக்கலி யூ ஹாவ் 2 more grace marks. ஃப்ரெண்ட்ஸ் பாய்.